நம்ம ஹீரோயின் நானிய கையில ரிங் இல்லாம நம்ம ஹீரோ பாத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்னுடைய பேர் மீஜு, நான் நானியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமும் இப்படியே சமாளிச்சிடலாம் நினைச்ச நம்ம ஹீரோயின் நானிக்கு அவங்களுடைய லைஃப்ல ஒரு ட்விஸ்ட் வரப்போதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பாரிஸ்ல இருந்து நம்ம ஹீரோயின் நானியை பாக்குறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு மீஜு வந்திருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல நம்ம ஹீரோ சீஜன் அவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல பாத்துருவாரு. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இன்னைக்கான வீடியோல பாத்துடலாம். சோ அதுக்கப்புறம் இவங்க டேட்டிங் போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எப்படி நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாம் பண்ணா தான் அந்த நானிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களோ அதே மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நானிக்கு பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ரிஹர்சல் பாக்குற மாதிரி தான் ஒரு டேட்டிங் வந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் அவங்களே தான் வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ரைடிங் அது இதுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே நானி அவங்களோட வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க, நானியுடைய அப்பா ஒரு பிசினஸ் ஃபீல்டு ட்ரிப்புக்காக இவங்களுடைய வீட்டை விட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நானிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அவங்களுடைய அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நானி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அந்த இடத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு டேயோன் வரும். உனக்கு பார்ட் டைமா ஜாப் வேணும்னு சொல்லி இருந்தல்ல, என்னுடைய பிரதருடைய ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க அந்த வெட்டிங் போட்டோ ஷூட் அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்றாங்க, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லு, நீனும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கையில புதுசா ஒரு ரிங் போட்டுருக்கிறத டேயோன் பாத்துறோம். இது என்ன உன் கையில புதுசா ரிங் எல்லாம் இருக்கு, நான் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது என்னுடைய பாட்டியோட ரிங்கு, இப்பதான் நான் புதுசா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டேயோன், நேத்து நான் உன்னை பார்த்தேன், நீ சூஜின் கூட ஒன்னா நடந்து போயிட்டு இருந்தேன், அவன் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை மட்டும் கேட்டுக்கோ, அந்த சூஜினை நம்பாத, அவன் எப்பவுமே நிறைய மாடல்ஸ் கூட டேட்டிங் பண்ணுவான், அதுக்கப்புறம் கழட்டி விட்டுடுவான், அவன் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிய மாட்டேது, அவன் ரொம்பவே மோசமான ஆளு, அவங்கிட்ட ஜாக்கிரதை யாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நானிக்கு ஒரு கால் வருது. பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ சீஜுன் தான், நீ சீக்கிரமா கிளம்பி என்னுடைய கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ நானியும் டேயும் அந்த இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து நேரா கிளாஸுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சீஜுன், இப்பதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நானும் நீ ஒன்னும் டேட்டிங் எல்லாம் போயிருக்கோம், என்னுடைய மாடலிங் சொல்லு, நீ தான் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும், உனக்கு எந்த மாதிரியான டிசைன்ல ட்ரெஸ் வேணும்னு மட்டும் சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன், உன்னோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹைட்ட மெஷர் பண்ணி பார்த்தா அந்த இன்ச் டேப்ல உண்மையான நம்ம ஹீரோ நானியோட ஹைட் மட்டும் தான் தெரியுது. சூஜின் அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாரு, என்ன உன்னுடைய ஹைட் ரொம்பவே கம்மியா அந்த டேப்ல தெரியுது, இதுல ஏதாவது நம்பர் மிஸ்டேக்கா போட்டிருக்காங்களா, இல்ல நான் சரியா உன மெஷர் பண்ணல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அது எப்படின்னா நானியும் மீஜுவும் வேற வேற ஹைட், நம்ம ஹீரோ கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் நானி மீஜுவா தெரிஞ்சாலும் அவங்களுக்கான ஒரிஜினல் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோ சீஜனுக்கு தெரியுது. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா பேசுறாங்க. இதுதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோ சீஜனும் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் நானியும் சீஜன் அவங்களை கிஸ் பண்ண உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க பஸ் ஸ்டாப்ல வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல வந்து சீஜன் நிக்கிறாரு. போனை எடுத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற நானிக்கு மெசேஜ் பண்றாரு, நேத்து நைட்டு நீ ஒழுங்கா தூங்குனியா அப்படின்னு அவர் கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் நானி, நான் நல்லா தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து, நான் உனக்கு நிறைய டைம் கால் பண்ணி பாத்துட்டேன், நீ என்னுடைய காலை கட் பண்ணி விட்டுட்டேன், நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல மீட் பண்ணிருக்கோம், நீ எப்ப ஃப்ரீன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல வந்திருக்கு. இதை பார்த்த உடனே சீஜன் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அந்த மெசேஜ் நானிக்கிட்டே காட்டி, இது யாருன்னே தெரியல, நானும் நீயும் பாரிஸ்ல மீட் பண்ணதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நானி இது கேட்டப்புறம் அவங்களுக்கு நல்லா புரியுது, இப்ப இந்த மெசேஜ் பண்ணிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ உண்மையா பாரிஸ்ல மீட் பண்ண அதே பொண்ணு தான், இப்ப வரைக்கும் கூட மீஜு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நானிக்கே தெரியாது. அவங்களே எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா சீஜன் அது யாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதே நம்பருக்கே கால் பண்றான், அவன் எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு சொல்லி நானி அவனை கிஸ் பண்ணிடுறாங்க. சீஜன் அந்த நம்பருக்கு கால் பண்ற அந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நானிக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு மீஜு மெசேஜ் பண்றாங்க, நீ ஃப்ரீனா சொல்லி, நான் பக்கத்துல இருக்கிற கிளப்ல தான் இருக்கேன், இன்னைக்கு நைட் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப அப்படி நைட் டைம் காட்டுறாங்க, நானி அந்த கிளப்புக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சீஜன் அந்த பாரிஸ்ல யாரதான் மீட் பண்ணிருப்பான், அந்த பொண்ணு ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம இந்த சீஜன் நம்பருக்கு மெசேஜ் கால்னு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டே போறாங்க. சோ கிளப்புக்குள்ள போய் பார்த்தா மீஜு அவங்களுடைய நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கிட்டயுமே சேர்ந்து நம்ம ஹீரோயின் நானி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களும் வெளியே வந்து நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் கரெக்டா வந்துருவாரு. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும், அவர் எடுத்துட்டு வந்து ஒரு பிஸா பாக்ஸ் வச்சு மழையில நினையாம அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சீஜுன் நானியை சேஃபா அவங்களுடைய வீட்டுல விடுவாரு. நம்ம ரெண்டு பேரும் அவுட்டிங் எல்லாம் போயிருக்கோம், ஆனா இது வரைக்கும் ஒரு செல்ஃபி கூட எடுக்கல, நம்ம ஒரு பிக் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த மேஜிக் ரிங்கை இப்ப நம்ம கையில போட்டிருக்கோம், போட்டோ எடுத்த அந்த போட்டோலயும் இந்த சீஜன் நினைக்கிற பொண்ணுடைய உருவம் தான் அவனுக்கு தெரியுமா இல்ல என்னுடைய உருவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா நம்பருக்கு அவங்க மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி டைப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சீஜன் நானியை கிஸ் பண்ணிட்டு அங்கேயே செல்ஃபி எடுத்துறாரு. எடுத்த செல்ஃபியை சீஜன் பார்த்துட்டு, இதுல உன் ஃபேஸ்ல ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, இதை நீயே பாரு, என்னோட ஃபேஸை விட உன்னோட ஃபேஸ் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நானிக்கு அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ எதுக்கும் பயப்படாத, அந்த மேஜிக் ரிங் அந்த போட்டோக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்திருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்த அந்த போட்டோ நம்ம ஹீரோ கண்ணுக்கு மட்டும்தான் அவரு நினைக்கிற பொண்ணு தெரியவாங்க, மத்த எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் நானி தான் அங்க இருக்கிற மாதிரி தெரியவாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட்
சண்டே மார்னிங் எல்லாருமே கிளாஸுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே அவர் நானி கூட எடுத்த அந்த செல்ஃபி போஸ்ட் அப்டேட் ஆகிருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த சீசன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நானி கூட கிஸ் பண்ற மாதிரி செல்ஃபி எடுத்திருக்கான் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சீசனுடைய அசிஸ்டன்ட்டுக்கும் அந்த செல்ஃபி போஸ்ட் அப்டேட் ஆகுது, அவரும் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டு தீ மாதிரி பரவி நானியோட ஃப்ரெண்டு டேயன் கிட்ட வரைக்கும் போயிடுது. அவனும் அந்த போட்டோ பார்த்து ஷாக் ஆகிடுறான். இவன் எதுக்காக தான் நானி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நானி நார்மலா அவங்களுடைய கிளாஸ்க்குள்ளார என்டர் ஆகுறாங்க. அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நானியை பார்த்து புறமா படுறாங்க. ஆனா நானியோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ தான் எங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல், நீ சீசன் கூட செல்ஃபி எடுத்த பிக்க நாங்க எல்லாருமே பார்த்தோம், எப்படி ஒன்னால மட்டும் அது முடியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சீசனும் நம்ம ஹீரோயின் நானியும் ரோட்ல ஒன்னா தான் நடந்து போவாங்க. ரோட்ல போற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆளுங்க எல்லாருமே பாப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு நானியை பார்த்து புறமா படுவாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு துணி கடைக்கு போறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆல்ரெடி நடந்த ஒரு மாடலிங் ஷோல ஒரு பொண்ணு இதே மாதிரியான டிரெஸ் தான் போட்டுருக்கும். அந்த டிரெஸ் பாக்குறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிக்கு இதை வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன், ஆனா இது அவங்களுக்கு சரியா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா இந்த டிரெஸ் கொஞ்சம் ஃபேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த லேடி யாருன்னு சொல்லி கேக்குறாங்க, ஆனா நம்ம ஹீரோ சொல்ல மாட்டாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த கடை விட்டு வெளியே வந்து நைட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நானியும் விடாம கேட்டுட்டே இருக்காங்க, அந்த டிரெஸ் நீ யாருக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ என்னுடைய அம்மாவுக்காக நான் வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சின்ன வயசுல என்னுடைய அம்மா என்ன ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க, எனக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களை நான் பார்த்து 7 வருஷம் ஆகிடுச்சு, இப்ப அவங்க அமெரிக்கால தான் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு மேரேஜ் வேற ஆயிருக்கு. நான் எப்ப இந்த மாடலிங் ஷோல ஃபைனல் வின் பண்றனோ அப்ப கண்டிப்பா அவங்க என்ன பார்க்க வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியல 7 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்களை பார்த்தா எப்படி போய் அவங்க கிட்ட நார்மலா பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயின் நானியும் நான் அவனை ட்ரெயின் பண்றேன், இப்ப நீ என்ன உன்னுடைய அம்மா மாதிரி நினைச்சுக்கோ, 7 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பாக்குற என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ நானி ஹக் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏயன் கிட்ட பாரிஸ்ல இருந்து வந்த மீஜு பேசிட்டு இருக்காங்க. நீ கொரியாக்கு வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்பெல்லாம் நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி டேயன் புலம்பிட்டு வரான். மீஜு நேற்று கிளப்ல என்ன மீட் பண்றதுக்காக நானி அங்க வந்தா, நான் ரொம்பவே ஓவரா ட்ரிங்க் பண்ணிருந்தா, அதே மாதிரி என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் என்ன பண்றேன்னே தெரியாம நானி அந்த இடத்துல நான் அசிங்கப்படுத்திட்டேன், அவளும் அங்கிருந்து போயிட்டா, இப்ப நீ தான் மறுபடியும் நானி என் கூட பழைய மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்காக நானி கிட்ட போய் இப்ப நான் பேசினா அவ என்ன கண்டிப்பா பயங்கரமா திட்டுவா, ஏன்னா நீ பாரிஸ்ல இருக்கும்போது ஃபுல்லா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன், அதனால நானி கிட்ட நீனே பேசு, அவ கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பக்கத்துல நம்ம ஹீரோ சீசன் நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை மீஜுவும் பாத்துறாங்க. நம்ம பாரிஸ்ல மீட் பண்ண அந்த பைய மாதிரியே இருக்கேன்னு சொல்லி வேக வேகமா ஓடி போய் சீசனை மீட் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா சீசன் அந்த இடத்து விட்டு போயிடுறாரு. நீ இதே ஏரியால தானே இருக்க, நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா சீக்கிரமா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீஜு நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல ஜூனியர்ஸ் கூட ஒன்னா நம்ம ஹீரோ சீசன் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க கிளாஸுக்கு புதுசா ஒரு ஆள் வரா, அந்த ஆள் வேற யாரும் இல்ல, நானியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டேயும் தான். ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை, நானும் இனிமே உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறான் அப்படின்னு டேயும் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டு நானி கூட நம்ம க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் வேணும்னு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அதே கிளாஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நானி வராங்க. இவ்வளவு நாளா அவங்க டிராயிங் கிளாஸ்ல மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஒரு வழி அந்த டிராயிங் டெஸ்ட்ல அவங்க கிளியர் பண்ண அப்புறம் அவங்களும் இந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒரே ஃபேஷன் டிசைனிங் கிளப். இப்ப இவங்க கிளப்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் கேண்டீன்ல உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நானியோட ஃப்ரெண்டு நம்ம கிளப்ல இன்னைக்கு ரெண்டு பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ட்ரீட்னு சொல்லிட்டு டீ இல்லனா ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடிக்கிற மாதிரி எசன்ஸ் பாக்கெட்டை கையில வச்சுட்டு நம்ம எல்லாருமே இதை ட்ரிங்க்ல கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சீசன் இதை பார்த்த உடனே இந்த எசன்ஸ் பாக்கெட்டை யார் உனக்கு தந்தா, யார் கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சது, மீஜு கிட்ட இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன் நம்ம ஹீரோ அப்படி கேக்குறாருன்னா, நானி ஃபர்ஸ்ட் அந்த ரிங்க சீசன் அவங்க கையில போட வச்சிருக்கும் போது இந்த மாதிரியான பாக்கெட்டை தான் ட்ரிங்க்ல கலந்து கொடுத்து அந்த ரிங்க அவங்க கையில மாட்ட வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நேம் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மீஜு. மீஜு பேர் அவர் சொன்ன உடனே டேயன் கேட்க ஆரம்பிக்கிறான், மீஜு உனக்கு தெரியுமா, இவங்க கிளப்ல இருந்த அசிஸ்டன்ட்னு சொல்றான், மீஜு பாக்குறதுக்கு ஒரு மாடல் மாதிரி இருப்பா, ஆனா இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டா, இப்ப அவ இந்த ஊர்லயே இல்ல அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இதை கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோ சீஜுன், நீ என்ன சொல்ற, மீஜுவை பாக்குறதுக்கு மாடல் மாதிரி இருப்பான்னு சொல்ற, அந்த மீஜுவை ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன், அவ பாக்குறதுக்கு மாடல் மாதிரி இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஒரே கன்ஃபியூசிங்கான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நானியோட ஃப்ரெண்டு இந்த எசன்ஸ் பாக்கெட்ஸ் நீ சொல்ற மாதிரி மீஜு வீட்டுல பண்ண மாட்டாங்க, இங்க உட்கார்ந்து இருக்கல இந்த நானி வீட்டுல தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக்கா பாத்துட்டே இருக்காரு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நானி அந்த இடத்துல எழுந்து நின்னு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. இது பாக்குறதுக்கு காமெடியா இருக்குன்னு சொல்லி அந்த கேண்டீன்ல இருக்கிற எல்லாருமே நானியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நானி கியூட்டா பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவர் பாத்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நானி சூஜினி இவங்களும் ஒன்னா போன துணி கடைக்கு போயிட்டு அவர் ஆசைப்பட்டு அந்த டிரெஸ் வாங்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அது ஆல்ரெடி யாரோ ஆன்லைன்லயே புக் பண்ணிருக்காங்க, அதை நாங்க சேல்ஸ் பண்ணிட்டோம், நீங்களும் ஆன்லைன்ல புக் பண்ணா அதே மாதிரியான மாடல் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ சூஜின் கிட்ட அதே மாதிரியான டிரெஸ் புக் பண்ணிடுறாங்க. இவங்க அந்த கடையில நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்துல
இவங்களை தேடி நம்ம ஹீரோ சீஜனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்து, நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, இந்த கண்ணாடியில பாரு உனக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் நானியும் அது அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்பதான் நானிக்கு ஒரு ஐடியாவே வருது, என்னுடைய ஃபேஸ் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிராயிங் கிளாஸ்ல நீ எனக்கு வரைஞ்சு காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே டிராயிங் கிளாஸ் போறாங்க. நானியோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றத நம்ம ஹீரோ சீஜன் வரைஞ்சே காமிச்சிடுறாரு. இந்த விஷயத்த நானியும் பாத்துறாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியுது, சீஜன் இவ்வளவு நாளே உங்களுடைய உருவத்துல பாத்துட்டு இருந்த அந்த பொண்ணு பாரிஸ்ல இருக்கிற இவங்களுடைய கிளாஸ்மேட் மீஜு தான் அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.